வணக்கம். நான் பரஞ்சோதி பாண்டியன், ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, வழிகாட்டி மதிப்பு நிர்ணயத்திற்கான வரைவு சீக்கிரம் வந்து பதிவுத்துறை சமர்ப்பிக்க போகுது. வரைவு சமர்ப்பிக்க போகுது சார். பதிவுத்துறை அவங்களுடைய வேலை அந்த இடத்துல இருக்கிற சர்வே எண்களை சமர்ப்பிக்கிறாங்க. அதில் என்ன சார் இருக்கு? சமர்ப்பிப்பதை சரியா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். மிகவும் குறைவாகவும் மதிப்பீடு விட்டக்கூடாது, மிகவும் அதிகமாகவும் பகட்டு மதிப்பை விட்டக்கூடாது. நேர்மை, ஃபேர் வேல்யூ, சரியான மதிப்பை, சந்தை மதிப்பை அவர்கள் விட வேண்டும். அதனை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டும். அப்போ சார்பதிவாளர்களில் போய் உங்களுடைய எண்கள் பகட்டு மதிப்பில் இருக்குதா அல்லது சரியான மதிப்பில் இருக்கா அல்லது மிக குறைவான மதிப்பில் இருக்க பார்த்து உங்களுடைய சஜஷன்களை, உங்களுடைய அப்செக்ஷன்களை, அப்செக்ஷன்களை எழுதி கொடுங்கள். ஏன் சார், நீங்கள் இதை செஞ்சாதான், அதாவது அந்த பகுதி உண்மையான விலை என்னன்னு தெரியும். நீர்க்குமிழி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த கிரிப்டோ கரன்சின்றாங்க, பிட்காயின்ன்றாங்க, நம்மளுக்குள்ளே அரசோட அரசு பணமும் அப்படி அதே போல தானே. பிட்காயினுக்கு எதிராக தானே அரசு பணம் ரேட்டுகளை ஆளால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கல்ல, அது போல் இவங்களும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது நாளைக்கு இந்தியாவில் வந்து ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி கொண்டு போய்ட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வாங்குகிறான் பைசா, இங்கே ஆயிடுச்சு, கையில் வெளியே ஆயிடுச்சு, இவ்வளோ மதிப்பு ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவங்க அப்பாவி மாட்டிக்குவான் ரைட்டுங்களா. அப்போ நீர்க்குமிழி இது, அதனால் வந்து உண்மையான மதிப்பு இருக்குது. அது பண்ணுறீங்கன்னா தாராளமாக அதை செய்யுங்க, அதிகமாக செய்ய வேண்டாம். ஏன் அதிகமாக செஞ்சால் என்ன சார் பிரச்சனை? அதிகமாக செய்தால் எதிர்காலத்திலே நீதிமன்றத்திலே வழக்குக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் அதன் அடிப்படையில் நீங்கள் வழக்கு கட்டணம் கட்ட வேண்டும். அதனால் உங்களுக்கு பெரும் தொகை அன்னைக்கு வழக்கு நடத்த முடியாத அளவுக்கு கூட போகும், எங்கடா போகுது அப்படின்ட்டு. அடுத்து சாதாரண அடித்தட்டு நடுத்தர மக்கள் புறம்போக்கு நிலத்தில் வசிக்கிறான், அவனுக்கு அரசு அரசாணை எண் 21 கீழே அவனுக்கு பட்டா கொடுக்குறாங்க, சில நேர்வுகளில் பணம் கட்ட சொல்லுவாங்க. அப்படி பணம் கட்ட சொன்னால் இந்த மதிப்பை தான் பார்ப்பாங்க. அது மட்டுமல்ல, நகர்ப்புற நில உச்சவரம்பில் உங்களுக்கு பட்டா வேணுன்றீங்க, பணம் கட்ட சொன்னால் அன்னைக்கு இந்த மதிப்பில் தான் நாளைக்கு வழிகாட்டி மதிப்பை ஒரு பேராமீட்டராக ஒரு அளவுகோலாக வைப்பாங்க. டிடிசிபி அப்ரூவ்டுக்கு போகிறோம், அப்ரூவ்டுக்கு போகிறப்ப தொழில் முனைவோர்களுக்கு வந்து வழிகாட்டி மதிப்பு டிடிசிபியில் அப்புறம் 3% கட்டணும்னா அது வழிகாட்டி மதிப்பின்படி இந்த வேல்யூ படி தான் 3% நீங்கள் கட்டணும். இப்படி இந்த வேல்யூ இங்கே பதிவாகிறது அரசினுடைய பிற துறைகளுக்கெல்லாம் போகுது. அப்போ இங்கே சரியானது பதிவாகி நீங்கள் சரியானது கட்டினா எந்த தப்பும் இல்லை, ஆனால் அதிகமாக பதிவாகி அங்கெல்லாம் நாளைக்கு சுமக்கக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி விடப்படுகிறேன். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.